ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எல்லாரும் நல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வளாக்னு சொல்லலாம் எனக்கு ரொம்ப ஜாலியான டேன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இது வீக்கெண்டு அதனால தான் இந்த வளாக் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக தான் இருக்கும் பட் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வ்ளாக் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சிக்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கனா என்னோட ஹஸ்பண்டுக்கு லீவு தான் பட் இருந்தாலும் சீக்கிரமாகவே எழுந்தாச்சு ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மீன் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான் ஆக்சுவலாக இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாளாக போட்டு பிளான் பண்ணி கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து ஒரு வழியாக அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டைம் சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது ஆக்சுவலாக பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது பட் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாங்க இவங்க அதனால் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நாங்கள் கிளம்பணும் இன்றைக்கி நாங்கள் போகிற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து சிந்தாரிப்பேட் மார்க்கெட் தான் இந்த மார்க்கெட்டுக்கு ஏன் போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் வஞ்சிர மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது பல மாதங்கள் ஆகுதுன்னே சொல்லலாம் வஞ்சர மீன் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அந்த அளவுக்கு கிடைக்காது ஏன்னா வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க கொஞ்சம் அதே மாதிரி நாங்களும் வந்து அளவுக்கு சாப்பிட மாட்டோம் அது வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்றதால எப்பயாவது தான் வந்து சாப்பிடுவோமே ஸோ இப்போ வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கே கிளம்பணும் நாங்கள் நான் வந்து மீன் மார்க்கெட்லாம் பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு சின்ன வயசில் பார்த்துருக்கேன் பட் அது கூட ஞாபகம் இல்லை எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் இல்லை நானா இருக்கட்டும் நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீன் தான் வாங்குவோம் கடையாண்ட வரவங்க மீன் தான் வாங்குவோம் நாங்கள் அதனால ஓகே நம்ம மீன் மார்க்கெட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் கிளம்புனேன் அங்கே வந்து கார்டு யூஸ் பண்ண முடியுமா தெரியல அதனால ஏடிஎம் போய் வந்து காசு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து செம்ம கூட்டம் மார்க்கெட்டில் மாதிரி ரொம்ப பெரிய இடம் கூட நல்ல பெரிய மார்க்கெட் இது பார்க்கறதுக்கு நான் இது வரைக்கும் சின்ன சின்ன மார்க்கெட் தான் பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன மார்க்கெட் தான் பார்த்துருக்கேன் பட் இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெருசாக இருந்தது ப்ளஸ் கூட்டமும் பயங்கர கூட்டமாக இருந்தது என்னால் கூட முடியல நாங்கள் போய் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து தான் வந்து கூட்டமே வந்து களைஞ்சிது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மீன் வகையும் இருந்து ப்ளஸ் எல்லா இறா வகையும் இருந்தது லாப்ஸ்டர் இதெல்லாம் கூட இருந்தது நான் பார்த்தேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வஞ்சரம் மீனே ரெண்டு கிலோ எடுத்திருந்தோம் சின்ன சின்ன மீன் தான் பெரிய மீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ரேட்டாக இருந்தது ஒரு கிலோவே பார்த்தீங்கன்னா வந்து செவன் ஹண்ட்ரட்ல இருந்தது நாங்கள் எடுத்தது பார்த்திங்கன்னா வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் நான் போனது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால கனவா நண்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஏன்னா அதெல்லாம் வந்து வீக்கெண்டில் தான் வருமா சாட்டர்டே சண்டே வந்து நிறையவே வருமா சாட்டர்டே சண்டையில் வந்து இந்த அளவுக்கு கூட வந்து நிற்கக்கூட முடியாது அந்தளவுக்கு பயங்கர கூட்டமாக இருக்குமா நாங்கள் வந்து மீன் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா யாராவும் சேர்த்து வாங்கணும் அம்மா என்ன சொன்னாங்கன்னா வந்து எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ எங்களுக்கு ஒரு கிலோ அவங்களுக்கு ஒரு கிலோ அப்படின்ற மாதிரி தான் வந்து வாங்கணும் நாங்கள் எறாவும் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தான் ஒரு ஒரு இற ஒரு ரேட்டுக்கு விற்றுருந்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து இங்கே வந்து பார்கெனிங்கே பண்ணி நான் யாரையுமே பார்க்கவே இல்லை எல்லாேருமே வந்து கொடுக்குற விலைக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க ஒரு வேளை எப்பவுமே பழக்கமாக வரவங்க வந்து பார்கென் பண்ணி வாங்குவாங்களா பேசி வாங்குவாங்களா நமக்கு தெரியல பட் நான் பார்த்த வரைக்கும் வந்து என்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த விலையை கேட்டு வாங்கிட்டு தான் போகிறாங்களே தவிர யாருமே வந்து கூ கூட குறைச்செலாம் வந்து கேட்குறதும் கிடையாது அவங்க கொடுக்குறதும் கிடையாது இப்போ நாங்கள் வாங்கின மீனை வந்து பீஸ் போடுறதுக்காக வந்து கொண்டு வந்திருக்கோம் இதை வந்து பீஸ் போட்டு கொடுப்போம் அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து வஞ்சர மீன் வாங்கும்போது பெரிய பெரிய சைஸாக வாங்கக்கூடாது மீடியம் சைஸாக வாங்கணும் அதான் வந்து நல்லா ருசியாக இருக்குமா பெரிய பெரிய ஸ்லைஸ் உள்ள மீன்லாம் வாங்கினா வந்து அந்தளவுக்கு ருசி கிடைக்காது அந்த மாதிரி சொன்னாங்க அதனால் நாங்கள் மீடியம் சைஸாக இருக்கிற மீனே வந்து எடுத்துக்கிட்டோம் மீன் வெட்டிட்டு இருக்குமே பாத்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து எற கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க சரி எனக்கு தோணுச்சு எதுக்கு வந்து ரெண்டு கிலோ எற உட்காந்து போய் உரிச்சிக்கிட்டு இருக்கணும் இவங்கிட்டே கொடுக்கலாம் சீக்கிரமா உரிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட வந்து கொடுத்தாச்சு வாங்கின மீன் எற நண்டு இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி வந்து தனியாக வந்து ஒரு இடம் ஒதுக்கி வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் போன மீன் மார்க்கெட்டில் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கல ஒரு வேலை இருந்திருக்கலாம் நான் பார்க்காமலும் இருந்திருக்கலாம் மீன் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து எட்டரை ஒம்பது மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்ததும் வந்து அம்மா வந்து ரொட்டி சுட்டி வச்சுருந்தாங்க ரொட்டி சுட்டாலே வந்து எனக்கு டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல பட் உண்மையாக சூப்பராக இருக்கும் ரொட்டியை பிச்சு போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களா அதோட ருசியாக வந்து வேற லெவலில் இருக்கும் உண்மையாவே அதை சாப்பிட்டேன் அப்படின்னா வந்து பசிக்கவே பசிக்காது மதியானம் தான் சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது என்னோட வந்து இதோட முடிச்சுட்டு நான் இவங்கள வந்து ஏதாவது வாங்கிக்கோங்க பாப்பாக்கோ உங்களுக்கும் அப்படி சொல்லியாச்சு அம்மா வீட்டுக்கு போயிட்டு உடனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் வந்து மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு மசாலா போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மத்தி மீன் வாங்கினாங்க மத்தி மீன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு மீன் சொல்லுவாங்க எல்லா மீனிலையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அதனால் மத்தி மீன் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய வீட்டுக்காரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு இஷ்டமாக இருக்காது எனக்கு வந்து வஞ்சர மீனெல்லாம் விட வந்து சங்கரா மீன் தான் ரொம்ப பிடிக்கும் பட் வஞ்சர மீன் ஸ்பெஷலாக ஏன் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு நம்ம அதிகமாக சாப்பிட முடியாது எப்பயாவது தான் சாப்பிட முடியும் அதுக்காக தான் வஞ்சர மீன் வாங்குறது பட் எனக்கு பிடிச்ச மீன் வந்து சங்கரா மீன் தான் பட் இந்த மத்தி மீனை பார்த்துட்டு அம்மா வந்து என்னை திட்டினாங்க மத்தி மீன் வந்து ரொம்ப பழசாக இருக்குது ஏன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க மத்தி மீன் பார்த்தீங்கன்னா வந்து வயிறு வீங்கி இருக்க மத்தி மீன் மட்டும் இல்லை எந்த ஒரு மீனும் பார்த்தீங்கன்னா வந்து வயிறு வீங்கிருக்க கூடாதான் அதே மாதிரி குளகுலன்னு இருக்கக்கூடாதா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அது பழைய மீனா ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வளைஞ்சி நல்லா கெட்டியா இருக்குமா நம்ம தொடும்போது எறா பார்த்தீங்கன்னா வந்து நல்லா க்ளீனாக தான் இருக்கு பட் இருந்தாலும் அதோட முதுகு மேல இருக்கிற அழுக்க கண்டிப்பா நம்ம எடுக்கணும் அதை எடுத்துட்டு மஞ்சள் உப்பு ரெண்டுத்தையும் போட்டுட்டு நாளைக்கு சேர்த்துக்காக எடுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து மீனுக்கு வந்து மசாலா ி வைக்கலாம் வர்க்கறத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க மீன் வந்து போடுறது பட் நிறைய போட்டாமல் கொஞ்சம் கம்மியாக போட்டோம் அப்படின்னா வந்து அதோட ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்கும் கசக்காது ஸோ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் அப்புறம் வந்து தனியாத்தூள் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பெரட்டி விட்டுட்டேன் மசாலாவை மீனையும் வந்து அது கூட வந்து நல்லா விராகி விட்டுக்கிட்டேன் ஸோ இது மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறிக்கணுன்றதுக்காக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் ஸோ அதுக்கப்புறம் வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஒரு நாலஞ்சு கரண்டி வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது புரிஞ்சது வந்து கடுகு அதுக்கப்புறம் வந்து சீரகம் அப்புறம் காஞ்சி மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கரோப்பில் போட்டுவிட்டேன் கரோப்பில் போடும்போது செருக்காவுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து பதினஞ்சளவு சின்ன வெங்காயம் போட்டுட்ருப்பேன் அது நல்லா வதங்கணுன்றதுக்காக வந்து கொஞ்சோண்டு உப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா வந்து சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன் தக்காளி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு குட்டி குட்டி தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன் நான் உங்களுக்கு வேணால் நீங்கள் நிறைய கூட எடுத்துக்கலாம் நானும் கொஞ்சம் நிறைய தான் எடுத்திருக்கனே தக்காளி வந்து குழம்புல இந்த மாதிரி புளிப்பு சம்மந்தப்பட்ட குழம்புல வந்து ஆட் பண்ணோன்னா அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் தக்காளி நிறையவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய எலுமிச்சப்புளம் சைஸுக்கு வந்து புளி எடுத்துக்கிட்டேன் நான் நம்ம நிறைய கூட புளி எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு பட் எனக்கும் அவங்களுக்கும் சரி புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தால் தான் வந்து குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிடிக்கும் இந்த புளியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான பெனிஃபிட் இருக்குது அது என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து டைரியா ஆகும் டைரி ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா டேப்லெட் சில பேர் போட மாட்டாங்க அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஒரு புளி கூட வந்து ஏழு நெல் வந்து கணக்கு வச்சு அதை வந்து நல்லா உருட்டி நம்ம வந்து முழுங்கணும் அப்படின்னா வந்து நமக்கு டைரியா வந்து நின்றோன்னு சொல்லுவாங்க இதை வந்து யார் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து என்னோடய மாமனார் தான் சொல்லுவாங்க Yeah. É. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகா தூள் அப்புறம் வந்து மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுவிட்டு லாஸ்ட்டாக வந்து குழம்பு தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புளி வந்து ஆட் பண்ணிவிட்டோம் நம்ம புளிக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஊற்ற போகிறது கிடையாது ஏன்னா இந்த தேங்காய் ஊற்றினா வந்து அந்தளவுக்கு பிடிக்காது தேங்காய் ஊற்றாமல் நம்ம வந்து புளிக்கரைசல் அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் வச்சு நம்ம வந்து குழம்பு செஞ்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு மாதிரி அந்த குழம்போட ருசி பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இறங்கியிருக்கும் இப்போ நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஒன்றா வந்து மீன் துண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக தான் எப்படி தான் ஆட் பண்ண அப்பறம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதையும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலே மல்லிகளை வந்து தூவி விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் அதோடய வாசனை வந்து நல்லா உள்ளே இருக்கும் நம்ம சாப்பிடும்போது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து மீன் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மீன் வறக்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வறுக்கணுங்க ஏன்னா வந்து இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு மீன் முள்ளே இல்லாத மீன் இத்திரிக்கும் அதனால் வந்து டக்குன்னு நம்ம எடுக்கும் போது வைக்கும் போது வந்து உடஞ்சிரும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து வறுக்கணும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனை வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன் இப்போ நான் எதில் சாப்பாடு போட்டு வதக்கிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மீன் வரத்து அந்த கல் தான் இந்த மீன் வரத்து கல்லில் சாப்பாடு போட்டு பெரட்டியை சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம ருசியாக இருக்கும் நல்லா வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சுட சாப்பாடு அதில் போட்டு வறுத்து அதை எடுத்து சாப்பிடும்போது சும்மா வேறு லெவலில் அங்கே சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த மீன் குழம்பு ஒன் ஹவர் கிடச்சி பார்க்கும்போது பாருங்கள் அந்த மீனோட அந்த குழம்பு வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான் சாப்பிட்டு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு வச்சுருந்தோம் நாங்கள் காலையிலேருந்தே பட் பார்த்திங்கன்னா வந்து மழை பெய்கிற மாதிரி இருந்தது நல்லா கரெக்டாக கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா வந்து மழை பெய்கிற மாதிரி இருந்தது அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் உட்காந்துட்டோம் போகலாமா வேணாமா அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்தா இவ பட் வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து வானம் அப்படியே ஃபுல்லாக மூடிட்டு இருந்தது போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு ஏன்னா நானும் அவரும் இருந்தால் பரவாயில்ல பட் பாப்பாவும் கூட இருக்கான்றதுனால வந்து கொஞ்சம் வந்து தயக்கமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மழை வந்து பெய்யலை சரி பெய்யலை தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இவ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கிளம்புவோமோ மாட்டோமா அப்படின்றதுக்காக கொடியிலேருந்து முர்க்காவை எடுத்து போடுமா போடுமான்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன அத்தா போய் கூப்பிட்டு வா நீ அத்தா போய் கூப்பிட்டு வா சொல்லி வாய முடலைங்க பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிருச்சு மழை பெஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது கிளைமேட் பார்க்குறதுக்கு சரி மழை பெய்யாது அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து மழை பெஞ்சாலும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் போய் அதே மாதிரி குழந்த பொருந்தும் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் ஆயிடுச்சு லாக்டவுன் அப்படின்றதால வந்து கொரோனா டைம் அப்படிங்கிறதால நாங்கள் போகவே இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆசை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு வந்து இந்த கொரோனா அப்படின்றதாலே வந்து நம்ம வந்து பிறந்த குழந்தையாச்சே போகலாமா வேணாமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருந்துது எனக்கு அதனால நான் போகாமல் இருந்தேன் பட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம போகணும்னு முடிவு பண்ணிட்டோம் கண்டிப்பாக போயிடுவோம் என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம கிளம்பணும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து அம்மா அண்ணனை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கிளம்பி வந்து கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து அம்மா அண்ணன் வந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சர் ஆகிடுச்சு அவங்க வந்து பஞ்சர் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து திரும்பவும் நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணோம் கண்டினியூ பண்ணும்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மழை பெய்யவே இல்லை கிளைமேட் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அவ்வளோ செமையாக இருந்தது பார்க்கறதுக்கு மழையே பெய்யலை கொஞ்சம் தூரம் நாங்கள் போகிற வரைக்கும் மழையே பெய்யலை அவ்வளோ நல்லா இருந்துச்சு நாங்கள் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேகம் வந்து எங்கள் கூடயே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எங்களுக்கு அந்தளவுக்கு வந்து கிட்டக்க இருந்தது இந்த மேகம் பார்க்குறதுக்கு ப்ளஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த மழை பெய்யாமல் இருக்கும்போது ஒரு கிளைமேட் ஒன்று தெரியும் பார்த்தீங்களா அது வந்து அவ்வளோ நல்லா இருந்தது நாங்கள் வந்து மலையில் கிளம்பணும் அப்படிங்கிறத விட வந்து இது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் ஏன்னா மழை பெய்கிற டைமில் நம்ம எங்கேயுமே போக முடியாது அதுவும் நான் குழந்தை வச்சிருக்கால எங்கேயுமே போக முடியாது அதனால ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நான் வந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்திருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது அவ்வளோ ஜாலியாக இருந்தது வரும்போது பட் அந்த கிளவுட்ஸ் ரசிட்டு கொஞ்சம் நேரம் கூட ஆயிருக்காது செமையாக மழை பிடிச்சிக்கிச்சி மழை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மழை விடவே இல்லை நல்லா பேஞ்சது மழை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மழை விட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிவிட்டோம் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரெயின் கோட் நல்ல வந்து எடுத்துகிட்டு வந்தேன் நான் ரெயின்கோட் வந்து எனக்கும் பாப்பாக்கும் போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து நல்லா முன்னாடி நல்லா கவர் ஆயிட்டோம் என்னோட வீட்டுக்கார தான் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நினச்சிக்கிட்டு வந்தாங்க பாவோம் வீட்டில் ரீச் ஆனதுக்கு அப்புறம் வந்து குழந்தை கண்டிப்பாக ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து நான் ஒரு டீஷர்ட்டு அப்புறம் வந்து ஒரு சின்ன ட்ரௌசர் மாதிரி செட் வந்து நான் எடுத்திருந்தேன் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் ரெண்டுமே அவ்வளோ இருந்தது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து யோசிக்கவே இல்லை இந்த சைஸ் வந்து எப்படி பத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்கும் போது சிக்ஸ் மந்த் பேபி மாதிரி கொடுங்க நல்லா வந்து பெரிய சைஸாகவே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நான் ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டூ சிக்ஸ் மந்த் மாதிரி கொடுத்துட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா வந்து பற்றவே இல்லை அந்த குழந்தைக்கு அது பற்றவே இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அது எனக்கு ஏன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தோணவே இல்லை அந்த பந்து பத்துமா பத்தா தான் தோணவே இல்லை சரி இவங்க தான் சொல்கிறாங்களே உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கடைசியில் பார்த்தா குழந்தைக்கு பற்றவே இல்லை செம்ம கடுப்பு எனக்கு நல்ல வேலை பில்லு எங்கிட்டே இருந்ததால் வந்து காலாவும் எங்கள் அண்ணனை வந்து நாங்கள் மாற்றிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நிம்மதியாகவே இருந்தது எனக்கு பட் இருந்தாலும் உரமாக வந்து உறுத்திக்கிட்டே இருந்தது என்னடா இது குழந்தைக்கு முத முதல்ல எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு நல்லா வந்து பேசி சிரிச்சுட்டு இருந்தோம் இவங்க பார்த்திங்கன்னா வந்து எங்கள் காலாவோட நடு பையனோட குழந்தை இவங்க இவங்க பார்த்தீங்கன்னா வந்து எட்டு மாதம் ஆகுது இவங்களுக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பிறந்தப்ப பார்க்க வந்தது அதுக்கப்புறம் வந்து வரவே முடியல நான் வந்து இவ்வளோ ரொம்ப ஃபாஸ்டையாக பார்க்கணுன்றதுக்காக வந்திருந்தேன் நான் பட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி கூட பார்க்கல பட் நான் கோரிமா அப்படின்னா உடனே இவங்க திரும்பி பார்த்தாங்க என்ன இப்போ நாங்கள் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியான ஒரு குழந்தை தான் அந்த குழந்தைய வந்து நான் காட்டலை ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தை த்ரீ மந்த் பேபி தான் அது நாங்கள் வந்து சிக்ஸ் மந்த் பேபிக்கு மேலே தான் வந்து இந்த ஃபோட்டோலாம் வந்து எடுக்க விடுவாங்க எங்கள் அம்மாலாம் அதனால் வந்து நான் காட்டல நான் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் பட் அதுக்கு ஒரு ஒன் இயர் ஆனதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக நான் காட்டுவேன் வீடியோவில் அங்கே வந்து போய் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணலை அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அரைக்க பிறக்க போய் அரைக்க பிறக்க வந்து வந்துவிட்டோம் மழை வேறு பெஞ்சிருக்கு பட் பேபியும் வந்து கூடயே இருக்கா அப்படின்றதுக்காக தான் பட் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து டே டைமில் போய் கண்டிப்பாக ஒரு நாளில் சூப்பரான வந்து நான் நான் கொண்டு வருவேன் இப்போ நம்ம இந்த விழாவை வந்து இங்கேயே முடிச்சிக்கலாம் இந்த விழாவை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுங்க நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்